உலகம் முழுக்க கொரோனாவினால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருது. இன்றைய நிலையில 22 லட்சத்திற்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. 154,000க்கும் மேற்பட்டோர் இறந்திருக்கிறாங்க. அதே போல 571,000க்கும் மேற்பட்டோர் மீண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தகவல் தான் தற்போது நம்மகிட்ட இருக்கக்கூடிய தகவல். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் பரவிய நேரத்திலிருந்தே இது ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்டிலையுமே வெகு அதிகமான பாதிப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறத நம்ம கவனிச்சு பார்த்தா தெரியும். உதாரணமா சீனா, அமெரிக்கா, இத்தாலி, பிரிட்டன், ஈரான் போன்ற நாடுகளில் மையமா வச்சு இந்த கொரோனா தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடுச்சுன்னு சொல்லலாம். அந்த வரிசையில உலக சுகாதார மையம் தற்போது மீண்டும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கிறாங்க. அது எந்த பகுதிக்கு அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானது. இது குறித்து ஜெனிவாலிருந்து உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வாரங்களாக ஆப்பிரிக்கா நாடுகளில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வர்றதா சொல்றாங்க. இதன் காரணமாக கரோனாவோட அடுத்த டார்கெட் அல்லது அடுத்த மையமாக ஆப்பிரிக்கா இருக்கலாம் அப்படின்னு உலக சுகாதார மையம் எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாங்க. ஆப்பிரிக்கா ஃபுல்லாகவே இதுவரைக்கும் 18,000க்கும் அதிகமான மக்கள் கரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் 1,000க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த தகவல்களை நம்ம மற்ற நாடுகளோட, உதாரணத்திற்கு ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்போடு ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவு தான். உலக சுகாதார அமைப்பினுடைய ஆப்பிரிக்காவுக்கான இயக்குனர் மட்சிடிசோ மொய்டி இதை பற்றி சொல்லும்போது, சவுத் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, ஐவரி கோஸ்ட், கேமரூன், கானா ஆகியவற்றினுடைய முக்கியமான நகரங்களில் கொரோனா பாதிப்பு சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே வர்றதா சொல்லியிருக்கிறாரு. ஆப்பிரிக்க நாடுகளில் கொரோனா தொற்று பரவுவதை தடுப்பதில் ரொம்பவே தீவிரம் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, கொரோனா நோயாளியுடைய எண்ணிக்கை அதிகரிச்சது அப்படின்னா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் மருத்துவ வசதிகளே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகள் ஆப்பிரிக்க நாடுகளில் இப்போதான் முடுக்கிவிடப்பட்டிருக்கு. இங்கு தீவிரமான சிகிச்சை பிரிவுகளில் அதிகமான நோயாளிகளை அனுமதிக்கிறதுக்கோ அல்லது அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவிற்கு மருத்துவ உபகரணங்களோ இல்லை அப்படின்னு ஒரு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். தற்போது ஆப்பிரிக்க நாடுகள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவாலே வென்டிலேட்டர் வசதி தான். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த கரோனா வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இது போன்ற ஆப்பிரிக்க நாடுகளில் சமூக இடைவெளியை பின்பற்றுவதோ அல்லது தூய்மையாக இருக்கிறத கடைபிடிக்கிறதோ அப்படிங்கிறது ரொம்ப சவாலான காரியம்னு சொல்லியிருக்கிறாரு. இதன் காரணமாக உலகத்தில் பல நாடுகளை மையமாக வச்சு தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடிக்கிட்டு இருந்த கொரோனா அடுத்து ஆப்பிரிக்காவை மையமாக வச்சு தன்னுடைய கோர தாண்டவத்தை ஆடப்போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இதற்கு ஆப்பிரிக்க நாடுகள் எந்த விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, உலக நாடுகள் எப்படி ஆப்பிரிக்காவுக்கு துணை நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.